இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்லஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் எஸ்ரா 7:25. எஸ்ரா கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி யுப்ரத்தஸின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க உம் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவரான நீதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஏற்படுத்தும். திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும். ஆம், இந்த எஸ்ரா யார்? பாபிலோனின் சிறை கைதியாக இருந்த அடிமை, தலைமை குருவான ஆரோனின் தலைமுறையைச் சேர்ந்தவர். ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரோயேலின் சட்டங்களிலும் இவர் வல்லுனர். தேவ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் வேதத்தை கற்றுத்தரவும் மக்களை ஆள நீதிபதிகளை நியமனம் செய்யவும் அரசன் இஸ்ராவுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். காரணம் என்ன? இஸ்ரா ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். திருச்சட்டங்களை கற்று தேர்ந்தவரான இருக்கிறார். ஆண்டவர் கல்விமானின் நாவை அவனுக்குள் வைக்கிறார். அவர் சொல்வதை எல்லாம் அரசனும் கேட்கிறான். ஆலயத்திற்கு தேவையான பொன், வெள்ளி போன்ற பல பொருட்களை எஸ்ராவிடம் ஒப்படைக்கிறார். ஆமே, அன்பு சகோதர சகோதரிகளை, நம்மிலும் பலர் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கல்விமானின் நாவை பெறுகினோம். இன்னும் அநேக தாளந்துகளை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டாலும் எத்தனை பேர் அதனை பயன்படுத்துகிறோம்? நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? நமக்கு கொடுத்துள்ள தாளந்து அவருடைய வார்த்தையை அறிவிக்க பயன்படுத்துகிறோமா? நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் திறம்படச் செய்கிறோமா? இறை இயேசுவுக்கு நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக வாழ்கிறோமா? பிறரை அன்பு செய்கிறோமா? நாம் படித்த படிப்பை பிறருக்கு பயன்படுத்துகிறோமா? பின் ஆண்டவர் நமக்கு கொடுத்த செல்வங்களை ஏழைக்கு கொடுத்து உதவுகிறோமா? இல்லை, மாறாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் மண்ணில் புதைத்து வைத்து ஒன்றுக்கும் பயன்படாமல் வாழ்கின்றோம். தான் என்ற அகந்தையோடு பெருமையோடு பிறரை இகழ்ச்சியாக பேசுகிறோம். வேண்டாமே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அவர் கொடுத்த ஞானத்தையும் படிப்பையும் பயன்படுத்தி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லோரையும் நேசிக்கும் உதவி செய்யும் பிள்ளைகளாக மாறுவோம். விசேஷமாக ஆண்டவர் வார்த்தையை பறைசாற்றும் பிள்ளைகளாக மாறுவோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமை சுதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை தந்த அப்பா உமது கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்பா உம்முடைய வார்த்தையை பறைசாற்றும் பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அப்பா, எல்லா தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்த நீர் எங்களுக்கு மன்னம் இறங்கும். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பர் மருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.